ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. அண்ட் நான் உங்கள் ஆர்ந்தே ஸ்வர்ணமாலினி பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம ரிலாக்ஸ் ரேடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உலகத்தையே உருக்கி கொண்டிருக்கிற நம்ம கொரோனா வைரஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சீனாவில் இருக்கிற ஹீபே மாகாணத்தில் வூஹான் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் தாங்க இந்த கொரோனா வைரஸ் கடந்த டிசம்பர் மாதம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கொரோனா வைரஸ் உலகத்தில் 213 நாடுகளில் பரவி பெரும் மனித பேரழிவை உண்டாக்கிட்டு இருக்குங்க. உலகம் முழுவதுமே கொரோனா பரவியவர்களின் எண்ணிக்கை 2,46,00,000 கடந்துருச்சுங்க. கொரோனா வேகமாக பரவுற நாடுகளில் இந்தியா, அமெரிக்கா, பிரேசில் ஆகிய மூணுமே தொடர்ந்து முன்னிலையில் இருக்குங்க. இந்த வைரஸுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் பணியில் விஞ்ஞானிகள் எல்லோருமே இறுதி கட்டத்தை எட்டியிருக்காங்கங்க. ஆனாலும் கொரோனாவின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தாங்க இருக்குது. இந்திய அரசு நேற்று வெளியிட்ட தகவலில் 24 மணி நேரத்தில் 75,760 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்குங்க. அதே போல் அமெரிக்காவில் கடந்த 24 மணி நேரத்தில் 45,699 பேருக்கும் பிரேசிலில் 42,489 பேருக்கும் புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்குங்க. இதன் மூலமாக உலக அளவில் கொரோனா வேகமாக பரவும் நாடுகள் பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்திலேயே இருக்குங்க. தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் 2,46,005,238 பேருக்கு கொரோனா பரவியிருக்குங்க. இந்த வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டவங்களில் 66,93,999 பேர் சிகிச்சை பெற்றிருக்காங்கங்க. சிகிச்சை பெறுபவர்களில் 61,396 பேர் நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குங்க. இதில் ஆறுதலான விஷயம் என்னென்னா, இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து 1,70,00,000 அதிகமானோர் குணமடைஞ்சிருக்காங்கங்க. ஆனாலும் கொரோனாவால் இதுவரை 8,30,000 அதிகமானோர் உயிரிழந்திருக்காங்கங்க. அமெரிக்க நாட்டில் 60,46,064 பேருக்கும் பிரேசில் நாட்டில் 37,64,493 பேருக்கும் இந்திய நாட்டில் 33,10,235 பேருக்கும் ரஷ்யாவில் 9,75,576 பேருக்கும் தென்னாப்பிரிக்காவில் 6,18,286 பேருக்கும் பெரு நாட்டில் 6,13,378 பேருக்கும் கொலம்பியா நாட்டில் 582,022 பேருக்கும் மெக்சிகோ நாட்டில் 573,888 பேருக்கும் ஸ்பெயின் நாட்டில் 451,792 பேருக்கும் சிலி நாட்டில் 4,04,102 பேருக்கும் இந்த கொரோனா வைரஸ் பரவியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாடுகள் எல்லாமே கொரோனா வைரஸ் அதிகம் பரவிய நாடுகளாக கருதப்படுதுங்க. இந்த கொரோனா வைரஸ் உலக நாடுகள் அனைத்தையுமே உலுக்கிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா வைரஸ் மனுஷங்களுக்கு சேமிப்பின் அவசியத்தையும் வலியுறுத்தியிருக்குங்க. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் மோஸ்ட்லி நிறைய பேர் சேவிங்ஸ்னால் என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரிஞ்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நமக்கு சேவிங்ஸ் இருக்கணுங்க. அந்த சேவிங்ஸ் இருந்தால் தான் இப்படிப்பட்ட பேண்டமிக் சுச்சுவேஷன் எப்பயாச்சும் வரும்போது நமக்கு அது யூஸ் ஆகும். ஓகே மக்களே, எல்லாருமே கொரோனா வைரஸ் கிட்டே இருந்து ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் கைகளில் சோப்பு போட்டு தினமும் நன்றாக கழுவுங்க. வெளியில் எங்கேயாச்சும் போகிறதா இருந்தால் மாஸ்க் வியர் பண்ணிட்டு தான் நீங்கள் வெளியே போகணும். உங்களை கொரோனாங்கிற கூடிய நோய்கிட்டே இருந்து காப்பாற்றிக்கோங்க மக்களே. இந்த பயங்கரமான கொரோனா வைரஸ் கிட்ட இருந்து நம்ம எல்லாருமே சீக்கிரம் தப்பிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்க. தேவையில்லாமல் வீட்டை விட்டு யாரும் வெளியில் போக வேண்டாம். தேவையில்லாமல் கொரோனா அப்படிங்கிற வைரஸை நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வர வேண்டாங்க. ஓகே மக்களே, இதோட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. அண்ட் நான் உங்கள் ஆர்ஜே ஸ்வர்ணமாலினி பேசிகிட்ருக்கேங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி மக்களே.